சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசு தமிழ் மொழியை அழிப்பதாக கூறி கோஷங்களை எழுப்பினர். சொத்து வரி மின்கடன உயர்வை திரும்பப் பெறவும் வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு நிறுவனங்களில் இந்தியை திணிக்கக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறையில் மருது சகோதரர்களின் 221வது நினைவு நாளையொட்டி பசுபொல் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டும் அவர்களின் உருவப்படத்திற்கு பொதுமக்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் மாமன்றம் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெள்ளப்பெருக்கால் சேதமான வீடுகள் விளைநிலங்களுக்கு நிவாரணம் கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கால் கொள்ளிடம் ஆற்றின் அருகேயுள்ள நாதல் படுகை முதலைமேடு திட்டு உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் தயக்கமின்றி காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என ரயில்வே போலீசார் அறிவுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வளத்தி பகுதியில் ஏரியில் இருந்து சட்டவிரோதமாக மணல் எடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக அங்கு செய்தியாளர்கள் சென்றபோது அங்கிருந்தவர்கள் ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களுடன் தப்பினர். தென்காசியில் நடந்த கொலையில் தொடர்புடையவர் ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நிலப்பிரச்சனையில் தனது உறவினரை கத்தியால் குத்திக் கொன்ற வெங்கடேஷ் என்பவர் தலைமறைவாக இருந்தார். தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்த அவர் போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் கண்ணன்மேடு கிராமத்தில் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நீர்நிலையை ஆக்கிரமித்துள்ளதாக வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியின் பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடங்கள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக சிறுமியின் காதலன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை அருகில் உள்ள தோட்டத்திற்கு தூக்கி சென்று 3 பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது.